ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி கிளாஸ் வித் தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னுடைய தங்கச்சியோட பர்த்டே லாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய தங்கச்சி பர்த்டேக்காக நானும் எங்கள் அம்மாவும் ஹோம்மேட் சாக்லேட் க்ரீம் கேக் ரெடி பண்ணோம். என் தங்கச்சியோட பர்த்டேக்கு முன்னாள் நாளே நாங்கள் இந்த கேக்கை ரெடி பண்ணிட்டோம். என் தங்கச்சிக்கு சாக்லேட் கேக்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் அம்மா வந்து மேலே எழுதிட்டு இருக்கிறது பட்டர் க்ரீம். நாங்களே வீட்டில் இதை ரெடி பண்ணோம். மேக்ஸிமம் இந்த லாக்டவுனில் நாங்கள் வெளியே ஆர்டர் பண்ணுறது அவாய்ட் பண்ணிட்டோம். நீங்களும் மேக்ஸிமம் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் எப்பவுமே சேஃபாகுங்க. நானும் எங்கள் அப்பாவும் என் தங்கச்சி பர்த்டேக்கு முன்னாள் நாளே போய் அவளுக்கு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலாம் சர்ப்ரைஸிங்கா அப்படின்னு எங்கள் அப்பாவோடைய ஃப்ரெண்டு கடைக்கு போயிருந்தோம். அது வந்து ரொம்ப சின்ன கடை தான், பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்னுடைய தங்கச்சிக்கு வந்து பிங்க்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் இயரிங்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குல்ல. என்னுடைய தங்கச்சிக்கு ஜும்கா ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிலாம் ரொம்ப பிடிக்கும். அது வாங்கலாம்னு தான் நான் இந்த கடைக்கு வந்திருந்தேன். பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லா கலெக்ஷனுமே நல்லா இருந்துச்சு. ஸ்டட் வித் நெக் செயின், லாங் செயின், ஷார்ட் செயின் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் இதெல்லாம் நான் வாங்கலை, ஆனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் பேங்கிள்ஸ்லாம் பார்க்கலாம். பேங்கிள்ஸும் பார்க்க சூப்பராக இருக்கும். என்னுடைய தங்கச்சிக்கு பிங்க் கலர் பிடிக்கிறதுனால நான் பிங்க் கலர் பேங்கிள் வாங்கியிருந்தேன். இன்னும் பல பேங்கிள்ஸ் கலெக்ஷனை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எல்லா பேங்கிள்ஸுமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த கடையில் எல்லா ஐட்டம்ஸும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னோடய தங்கச்சியோடைய பர்த்டே ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய தங்கச்சி பிங்க் பைத்தியம். பிங்க்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுடைய ட்ரெஸ்ஸும் பிங்க் தான் வேணும்னு பிங்க் கலர் வாங்கணும். இது வந்து சில்க் சாரி மாதிரி இருக்கும், பட் இது சில்க் சாரி கிடையாது, ஆர்ட் சில்க் சாரி. இதோடைய ப்ளவுஸ் வந்து எங்கள் அம்மாவே ஸ்டிச் பண்ணாங்க. இந்த சாரீஸோட டிசைன்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கேன் பாருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்க, செம்மையாக இருக்கும். என்னுடைய அம்மாவே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லலாம் ஸ்டோன் வச்சுருக்காங்க, தென் ரெண்டு ஸ்லீவ்லேயும் ஸ்டோன் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுக்கு பேர் பிரின்சஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேக்லேயும் ஸ்டோன் வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக பேக் போர்ஷன்லாம் ஸ்டோன் வச்சுருக்காங்க. அந்த ஓவல் ஷேப்பில் ஸ்டோன் வச்சுருக்கிறது பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த எல்லோ கலருக்கு அந்த ஸ்டோன் வச்சனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கீழே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அவள் என்னென்ன வியர் பண்ண போகான்றத நான் காமிக்கிறேன். அவளுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸை எடுத்து வச்சுருக்கா. நெக்ஸ்ட்டு பேர்ல் மாலை எடுத்து வச்சுருக்கா. அங்கே பாருங்க அந்த டாலை எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்குதுன்னு. அவளுக்கு பேர்ல் மாலை போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். அவளுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும் அந்த பேர்ல் மாலை, பார்க்கவே சூப்பராக இருக்கும் அதை போட்டால். நெக்ஸ்ட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரியான பேங்கிள் தான், சென்டரில் ஸ்டோன் வச்சு சைடில் கோல்டன் கலரில் பேங்கிள் வந்து சூப்பராக இருக்கும். இந்த திங்ஸை தான் என்னுடைய தங்கச்சி பர்த்டேக்கு வியர் பண்ண போகா. எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் மார்னிங் டிஃபன் அம்மா ரெடி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து அம்மா கேசரி ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இட்லியும் சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. மார்னிங் டிஃபன் பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வாங்க எங்கள் அம்மா ஆஃப்டர்நூன் லன்ச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்னுடைய தங்கச்சிக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா மட்டன் பிரியாணி தான் செஞ்சுட்ருக்காங்க. இப்போ தான் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ தான் அம்மா வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்காங்க. வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் அம்மா புதினாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்க சூப்பரான எம்மியான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உன்னோட தங்கச்சி பர்த்டேக்கு கேக் கட் பண்ணியாச்சு, அவளுக்கு கிஃப்ட்டு பர்சன்ட் பண்ணியாச்சு. இதுதான் அவளுடைய இன்னொரு ட்ரெஸ்ஸு ப்ளஸ் அதோடய கிஃப்ட்டு. இதுவும் அம்மா தான் ஸ்டிச் பண்ணாங்க. இது வந்து ரெட் வித் சேண்டல் காம்பினேஷன், க்ளோஸ் நெக் அண்டு 3/4 ஸ்லீவு. இதுவும் பார்க்க சூப்பராக இருக்கும். ரெட் வித் சேண்டல் உடைய காம்பினேஷன் பார்க்கவே அமேசிங்காக இருக்கும். சேண்டல் கலர் ஃபேண்ட், அதுக்கப்புறம் சாலும் சேண்டல் வித் ரெட்
சால் தான். இதான் ஃபேண்ட்டு, இதான் சால். நான் பர்சன்ட் பண்ண கிஃப்டை என் தங்கச்சி ஓப்பன் பண்ண சொல்லலாம். இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன், அவட்டே கேட்கலாம் இந்த கிஃப்டை எப்படி பிடிச்சிருக்கான்னு. ஃபஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அவளுடைய கமெண்ட்ஸை அவளே சொல்லட்டும் என்கிட்ட. அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் பர்சன்ட் பண்ண கிஃப்ட்டு என்னுடைய தங்கச்சிக்கு எவ்வளோ பிடிக்குதுன்னு அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அவள் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். வாங்க, என்ன கிஃப்ட் எங்கள் அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பேங்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்டோன் பேங்கிள். எனக்கு ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸில் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஸ்டோன் பேங்கிள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஐலைனர், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஐலைனர் காஜல் எல்லாம். காஜல் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச ஸ்டிக்கர் போட்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பேண்ட்ஸ் நிறையா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் அடிக்கடி பேண்ட்ஸ் தான் தொலைச்சிருவேன்னு நிறையா வாங்கி கொடுத்துருக்காங்க பேண்ட்ஸு. அப்புறம் சென்டர் கிளிப் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், கீழே வந்து ஒரு பிளாக்கில் பீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஆக்சிடைஸ் ஜுவல்லரி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆக்சிடைஸ் ஜுவல்லரினா. நெக்ஸ்ட்டு இது வந்து ஜும்கா, கீழே வந்து டிஃப்ரெண்ட் கலர் பீட்ஸ் வச்சு நிறைய கலர் கலராக பீட்ஸ் வச்சுருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர், கீழே வந்து ஒரு பீட்ஸ் மாதிரி இருக்கும். அது அழகாக இருக்குது, ரொம்பவே பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது. என் பர்த்டே கலர் ட்ரெஸ் மேட்சிங்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி. இது எல்லா ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இது ஆக்சிடைஸ் ஜுவல்லரி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குது. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா முத்து மாலை. இது இது வந்து ஷார்ட்டாக இருக்கும். இது ஃபோர் லேயர் வச்சு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் வச்ச ஒரு டாலர் மாதிரி, அதுக்கு கீழே ஒரு பீச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மாலை. இதை வந்து நாங்கள் மாலை கொறுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன், அது மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.